சேஸ் பண்ண வச்சு அறக்கப்படியா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லூயிஸ் வெர்னாண்ட் எக்ஸோ பிராண்டி. ஸோ இதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே அதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிராண்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முன்னோட்டம் கொடுத்துட்றேன். பிராண்டி வந்து கிரேப்ஸ்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒயின் எப்படி தயாரிக்கிறாங்களோ அதே முறையில் அந்த ஒயின் தயாரிக்கிற ப்ராசஸ் வர ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒயின் இருக்குல்ல அதை வந்து காய்ச்சி வடிகட்டி அதை டிஸ்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்டில் பண்ண லிக்விட் வந்து ஒரு மாதிரி ஒரு கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும். ஸோ அதை மறுபடியும் ஓக் பேரலில் அவங்க வந்து ஏஜிங் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ அந்த ஏஜிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஓக் பேரலே அதுக்கு வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு கலர், ஆம்பர் கலரை வந்து கொடுத்துருது. சில பேர் வந்து அதில் லேசான கேரமெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, ஸோ தட் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ இப்படி உருவாக்கப்படுறது தான் பிராண்டி. ஸோ இந்த பிராண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸோ, ஓல்டு, விஎஸ்ஓபி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லூயிஸ் வெர்னான் பார்த்தீங்கன்னா எக்ஸோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. எக்ஸோ அப்படின்னா 6 வருஷம் ஓக் பேரல்ல ஏஜிங் ஆனது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த லூயிஸ் வெர்னாண்ட பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லூயிஸ் வெர்னாண்ட், ஸோ இந்த பிரத்யேகமான பிராண்ட் என்னது, ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ ஏன் இது வந்து ஒரு பிரீமியமான ஒரு ட்ரிங்காக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சரக்குபடியா சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரேட்டான ட்ரிங்க்ஸ் பற்றின வீடியோஸ் ஏதாவது நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இப்போ இந்த லூயிஸ் வெர்னாண்ட் எக்ஸோ பிளெண்டட் ப்ரீமியம் பிராண்டி, ஸோ இது வந்து மூணு பாட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. சின்னது வந்து 180 ml, அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ அடுத்தது 350, 375, அது 500 ரூபீஸ். அடுத்தது 750 ml, அது வந்து 1000 ரூபா. ஸோ இந்த மூணு ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதனுடைய தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், வேற யாரும் இல்லை, விஜய் மாலையாவுடைய ஃபேமஸான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஸோ இவங்க 2012 ரொம்பவே ஒரு கிளாசிக்கான ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்டியை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லூயிஸ் வெர்னாண்ட் எக்ஸோ பிராண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பிராண்டி வந்து இங்கே பிளெண்டட் அப்படின்னு சொல்லி, பிளெண்டட் அப்படின்னா அது கூட ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரிஜினல் இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வெளிநாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டியாகவே இருக்கு. ஸோ சரி, இப்போ இந்த டாஸ்மாகில் உள்ள அந்த பிளெண்டட் ப்ரீமியம் பிராண்டி, ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் நோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே நமக்கு ஹிட் பண்ணக்கூடிய ஸ்மெல், ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அரோமா, அதாவது ஒரு ரூம் ஃபுல்லாகவே அந்த அரோமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு இன்வைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது அந்த ஸ்மெல் விஷயத்தில் எந்த விதத்துலையுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ கலர் நம்ம போர் பண்ணும்போது பிராண்டி எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆம்பர் கலரில், ஒரு ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே, சாரி டேஸ்ட் இல்லை, ஸ்மெல்லு, அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்துச்சு. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் சிப்பு வந்து நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணும்போது எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மவுத் ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த சிட்ரஸ் நோட்ஸு. ஸோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கலவை, லேசான சாக்லேட்டி, ஒரு கேரமல், எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ பிராண்டி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கிரேப்ஸ் உடைய நோட்ஸ் வந்து இருக்கும், ஆனால் அது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான பிராண்டியை நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் உடைய நோட் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை தாண்டி அந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிப் நீங்கள் குடிக்கும்போது அந்த நாக்குடைய ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து இங்கே நான் ஃபீல் பண்ணேன், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அந்த இந்த ட்ரிங்க் வந்து ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹை கொடுத்தது அதெல்லாம் எல்லாமே ஓகே தான். அது ஒரு ஒரு ப்ரீமியமான ட்ரிங்க் எப்படி இருக்குமோ, நான் எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி, மேக்ஸிமம் ஒரு சிப் 2 சிப். ஸோ ஓகே, ஒரு சின்ன ஒரு இதுக்காக அவ்வளோதான். ஸோ அதை ஒரு ட்ரிங்க் பண்ணதோட அதுக்கப்புறம் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டாக, எந்த விதமான ஒரு ஹையும் இல்லாமல், ஒரு தலைவலியோ எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டாக இருந்துச்சு. ட்ரிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் நோட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எப்படி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த ஃபீலிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ் ஆஃப் அந்த நம்ம வந்து அந்த வாய் ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப அரோமேட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த ட்ரிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது தான், அதாவது அதுக்காக ரொம்ப ப்ரீமியம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட்
கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா 250 ரூபா, 150 ml 250 ரூபா அப்படிங்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது ஒர்த்து தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இல்லை. ஸோ அதனால இதுதான் ஒரு ஸ்பெஷல் பிராண்டியா அப்படின்னு அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல, இதுதான் இருக்கையில பெஸ்ட் பிராண்டியா அப்படின்னு அதே எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு வந்து சில கம்பாரிசன்ஸ் எல்லாமே பண்ணணும், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிராப்பா ரிசர்வ் அப்படின்னு சொல்லிடலாம், அதெல்லாம் ரேட்டு இன்னும் பயங்கரமான வெரி ஸ்பெஷல் ப்ரீமியம் ஃப்ரெஞ்ச் பிராண்டியெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு ப்ரீமியமான பிராண்டி, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சியர்ஸ். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஃபேவரட் ட்ரிங்க் பற்றின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரக்கு பீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.